மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் அவல நிலை இன்னும் பெரும்பாலான நகராட்சிகளில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்செங்கோடு நகராட்சியில் மனித கழிவுகளை அகற்றுமாறு அதிகாரிகள் தங்களை நிர்பந்திப்பதாக துப்புரவு தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு உயிரிழப்பு நேர்வதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். பல்வேறு நகராட்சிகளில் இதுபோன்ற செயல்கள் நடைபெறுவதாக கூறும் தொழிலாளர்கள் மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் தடை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். துப்புரவு தொழிலாளிகளை வல்கட்டாயமா வாரச்சந்த செவ்வாய்க்கிழமைங்க, ஆனா திங்கட்கிழமை காலையில விடியகாலம் வந்து அவங்களை அந்த மலத்தை வந்து கையாள சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. இதனால பாத்தீங்கன்னா பல நோய்கள் தாக்கி அவங்களுக்கு நோயாளி ஆகிறாங்க. இதே சம்பவம் போன வாரத்தில் பாத்தீங்கன்னா சென்னையில் நடந்து செப்டி டேங்கில் வந்து ஒரு 3 பேர் இறந்துருக்காங்க. இந்த நிலைமை தொடர்ச்சியாக ஆக வேணாம்னு சொல்லி இந்த தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்து இதை இந்த தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறாங்க.